ಒಂದು ಹತ್ತು ವರ್ಷ ಐದು ಮಂದಿ ವಕ್ರಮಂದಾಯಿತು ಹಿಂಗೆ ಧನೋ ದಂಧಿ ಪ್ರಚೋದಯಾತ್ ಓಂ ಜಬಾಗುಷ್ಮ ಶಂಕಾಶಂ ಕಾಶಿಬೇಯ ಮಹಾತೀದುಂ ತಮೋರಿಂ ಸರ್ಬಾಭಕ್ರಂ ಪ್ರಣದೋಷ್ಮಿ ದಿವಾಕರಂ ಅನೇವರಿಕಂ ಪರಿಮಾಣ ವನಕಂಗಲ್ ಗುರುವಿಡಿ ಸರ್ಣಂ ತಿರುವಿಡಿ ಸರ್ಣಂ ಓಂ ಶ್ರೀ ಸಂಕ್ರಾನಂದ ಸದ್ಗುರು ಸರ್ಣಂ ಸರ್ಣಂ ಶ್ರೀ ಮಹಾಪರಿವಾ ಸರ್ಣಂ ಸರ್ಣಂ ನವಕರ್ಕ ದಯದಾಪಿಯ ನಮೋ ನಮಗ ಪೊರುತ್ತಂ சிறப்பு பொருத்தம் உங்களது அனைவரது நல்லாதவுடன் யூடியூப்பில் பதிவிடுகிறேன். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிக்கங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, ஷேர் பண்ணிக்கங்க, நோட்டிஃபிகேஷன் பண்ணிங்க. உங்களது நல்லாதவுடன் நன்றி. பொருத்தம் வட மாநிலங்களிலே பூதா பொருத்தம் என்ற முறை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். நாமளும் விருப்பம் இருந்தால் பார்க்கலாம். ஆணின் லக்னாதிபதி இருந்த வீட்டிற்கும் பெண்ணின் ஏழாம் அதிபதி இருந்த வீட்டிற்கும் ஏற்படும் சம்பந்தம் அதை பார்க்கணும். கேந்திரம் திரிகோணம் மூணாம் இடம், பதினொன்றாம் இடம், ஆறாம் இடம், எட்டாம் இடம், ரெண்டு பன்னெண்டாக அமைவது. பெண்ணின் லக்னாதிபதி இருந்த வீட்டிற்கும் ஆணின் ஏழாம் அதிபதி இருந்த வீட்டிற்கும் ஏற்படும் சம்பந்தம். ஆணின் ராசிக்கு அதிபதி இருந்த வீட்டிற்கும் பெண்ணின் ராசி அதிபதி இருந்த ஏழாம் அதிபதி இருந்த வீட்டிற்கும் பொருத்தத்தை பார்க்க வேண்டும். பெண்ணின் ராசிக்கு அதிபதி இருந்த வீட்டிற்கும் பையனின் ராசிக்கு அதிபதி ஏழாம் அதிபதி இருந்த வீட்டிற்கும் ஆணின் சுக்கிரன் இருந்த வீட்டிற்கும் பெண்ணின் சுக்கிரனுக்கு ஏழாம் வீட்டின் அதிபதிக்கும் பெண்ணின் சுக்கிரன் இருந்த வீட்டிற்கும் பையனின் சுக்கிரனுக்கு ஏழாம் வீட்டின் அதிபதிக்கும் பையனின் லக்னத்திற்கும் பெண்ணின் ஒன்பதாம் வீட்டினுக்கும் அதிபதிக்கும் உள்ள உறவு, பெண்ணின் லக்னத்திற்கும் பையனின் ஒன்பதாம் வீட்டின் அதிபதிக்கும் உள்ள உறவு, ஆண் பெண் இருவரின் ஒன்பதாம் அதிபதிக்கும் உள்ள உறவு, ஆண் பெண் இருவரின் லக்னாதிபதிக்கும் உள்ள உறவு, மேலே கூறப்பட்ட கிரகங்கள் ஒன்றுக்கொன்று கேந்திரம் அல்லது திரிகோணமாக பத்து மதிப்பெண் கூடுதல். ஆகவே மூணு பதினொன்றாக அமைந்தால் ஜீரோ மதிப்பெண், அவை ஆறு எட்டு ரெண்டு பன்னெண்டாக அமைந்தால் பத்து மதிப்பெண் குறைப்பது. மொத்தம் பயிற்சி பயிற்சி நூறு மதிப்பெண்ணிற்கு நாற்பது மதிப்பெண்கள் பெற்றிருந்தால் திருமண வாழ்க்கை மகிழ்ச்சிகரமானதாக அமையும். இருபது டு நாற்பது மதிப்பெண் பெற்றால் மட்டுமே பொருத்தம். பத்து டு இருபது மதிப்பெண் பெற்றால் அடிக்கடி சண்டை சச்சரவுடன் கூடிய வாழ்க்கை. ஜீரோவாக வருமானால் விவாகரத்து வரை செல்லும். சிறப்பு பொருத்தம் உடம்பந்தா முறை. பொருத்தம் பார்த்த பின் இருவருக்கும் நடைபெறும் திருமணத்தால் திருமண வாழ்க்கை சொர்க்கத்தில் வாசல் அழைத்து செல்லுமா அல்ல தினம் தினம் புயல் தான் வீசுமா, ஏன் இந்த பந்தத்தில் சிக்கிக்கொண்டோம் என்று நினைப்பா என்பதை அறியலாம். ஒரு ஜாதகத்தில் லக்னத்திலிருந்து லக்னாதிபதி இருக்கும் இடம் வரை எத்தனை பாகை என கணக்கிட வேண்டும், கணக்கு போடணும். அதற்குரிய ராசி எதை என அறியலாம். அதேபோல் மற்றவருக்கும் அந்த அதிபதி இருக்கும் இடத்திலிருந்து லக்னம் வரை எத்தனை பாகை என கணக்கிட வேண்டும், அது எந்த ராசி என அறியலாம். இரண்டு ராசியும் ஒன்றுக்கொன்று கேந்திரமாக அமைந்தால் இணைபெரியார் தம்பதிகள் ஆவர். ஒரே ராசியாக அமைந்தால் இவ்வுலகத்தில் சொர்க்கத்திலேயே அனுபவிக்கக்கூடிய தம்பதிகளாக இருப்பாங்க. மூணாம் இடம் பதினொன்றாம் அமைந்தால் வாழ்க்கையிலும் கடலிலே படகு புயலிலே சிக்காமல் செல்லும் நிலையையும், ஆறு எட்டு ரெண்டு பன்னெண்டாக அமைந்தால் நரகம் என்பது இவ்வுலக தாம்பத்திய வாழ்க்கையே என்ற நிலையும் ஏற்படும். ராசியில் ஒன்றுக்கொன்று கேந்திரமாக அமைகிறது. சரியான கேந்திரத்துக்கு ஒன்பது வித்தியாசம். அதாவது வந்து ஒரு உதாரணம் ஜாதகத்தில் சொல்லிக்கிறேன். இதனால் திருமண வாழ்க்கை எந்த புயல் அடித்தாலும் அதில் சிக்காமல் கவிழாமல் சென்று கொண்டிருக்கிறது. இன்னும் சிறப்பாக இந்த வீடியோவை போடும் பொழுது உங்களுக்கு நான் அந்த கணிதத்தை போட்டு காட்டுகிறேன். ஏன்னா இது வந்து ஒன்றாவது ரெண்டாவது படிக்கிற மாதிரி நான் யூடியூப்பில் பேசிகிட்டு இருக்கிறேன். ஆகவே உங்களுக்கு நான் குழந்தையாட்ட பேசிகிட்டு இருக்கிறேன். அதனால் அந்த கணிதமெல்லாம் போட்டு காட்டுகிறேன், போடாமல் நிறுத்த மாட்டேன். மகிழ்ச்சியான திருமண வாழ்க்கை அமைந்த பின் செல்வம் சேருமா, பானை பிடித்தவர் பாக்கியசாலியா என்பதை அறியலாம். ஆணி நட்சத்திரத்திலிருந்து பெண்ணின் நட்சத்திரம் வரை எண்ணி அஞ்சால் பெருக்கி ஏழால் வகுக்கு வரும் மீதி லாபம் எனவும், பெண்ணின் நட்சத்திரத்திலிருந்து ஆணி நட்சத்திரம் வரை எண்ணி அஞ்சால் பெருக்கி ஏழால் வகுக்க வரும் மீதி இழப்பு எனவும், அதில் இழப்பு அதிகமான லாபம் குறைவாகும். திருமண வாழ்வு மகிழ்ச்சிகரமாக அமைவதில்லை. மீது சைபர் என்றால் ஏறு என கொள்ள வேண்டும். ஜாதகம் பார்க்கறது கூட பெருசில்லை, சனி பகவான் இருக்கிறார் காப்பாற்றிடுவார், ஜோதிடர்களை காப்பாற்றிடுவார். அதே மாதிரி வந்து பொருத்தம் பார்க்கறதுல மட்டும் மைன்யூட்டாக பார்த்து சொல்லிட்டோம்னா தான் இல்லை அப்படின்னு அவங்க சாபத்துக்கு நம்ம ஆளாகணும். இது நடைமுறையில் இட்ட விதி. அதே மாதிரி வந்து நல்லது பண்ணி வச்சாலும் ஒரு சில ஜனங்கள் மதிப்பதில்லை, காரியமாக வரைக்கின்றா காரியமாயிட்டா அப்புறம் அவ்வளோதான். அந்த மாதிரி நிறைய பேர் இருக்கிறார்கள், ஒருத்தர் ரெண்டு பேர் இல்லை, என்னோடய அனுபவத்துக்கு முப்பத்தி ரெண்டு வருஷம் அனுபவத்துக்கு நான் பார்த்துட்டேன். அதுக்காக நான் என்ன இதாகி போயிடுவேன்னா அதெல்லாம் கவலைப்படணுங்கிற அவசியமெல்லாம் கிடையாது. இதெல்லாம் அனுபவிச்சதுனால உங்ககிட்ட யூடியூப்பில் சொல்கிறதுனால தப்பு கிடையாது.
அவன் வந்து அவனை கட்டுவாளான்னு கேட்டவங்கெல்லாம் இருக்கிறாங்க. ஆனால் கட்டி கல்யாணம் முடிஞ்ச கட்சியில் நம்மளுக்கே கூத்து விட்டுட்டுருக்குறாங்க. யூடியூப் பார்த்தாங்கன்னா தெரிஞ்சுக்குவாங்க தங்க வேலை என்னைத்தான் பேசுகிறான் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு. அதனால் ஒன்றும் தப்பு இல்லை, என்ன பண்ணி போடுவாங்க. மகிழ்ச்சிகரமான திருமண வாழ்க்கையா? பெண்ணின் நட்சத்திரத்தை அசுவினியிலிருந்து எண்ணி வரும் தொகையுடன், ஆணி நட்சத்திரத்தில் அசுவினியிலிருந்து எண்ணி வந்த தொகையுடன் இரண்டையும் கூட்டி, அதுக்கடுத்து அப்படி 13 கூட்டி அதிலிருந்து 32 கழிக்க வேண்டும். மீதி 5 வகுப்பு வரும். மீதி 1 ஆனால் மகிழ்ச்சிகரமான திருமணம், 3 சண்டை சச்சரவு அதிகம், 5 செல்வ சிறப்புடைய மகிழ்ச்சியான வாழ்க்கையாகும். 32 குறைவானால் 2 நட்சத்திரையும் கூட்டி வரும் எண்ணிக்கை கூட்டி மேலும் 18 கூட்டி அதிலிருந்து 32 கழித்து மீதி 5 வகுப்பு வரும். மீதி வரை மீதி 1, 3, 5 ஆனால் நலன் தரும். அந்த மாதிரி ஜோதிடத்தில் கணக்கு எத்தனையோ கணக்கு போடணும். கணவர் மனைவி அமையும் தூரம், 7 அதிபதியினுடைய டிகிரி பாகை, சுக்கிரனின் பாகையை கூட்டி 12 வகுப்பு வரும். மீதிக்குரிய பாகைக்குரிய நவாம்சத்தை அறியலாம். அந்த நவாம்ச ராசி சரமானால் அதிக தூரத்திலும், ஸ்திர ராசியானால் சொந்த ஊர் அல்லது 10 கிலோமீட்டருக்குள்ளும், உபய ராசியானால் 50 கிலோமீட்டருக்குள்ளும் கணவர் அல்லது மனைவி அமைவர். சரி, கணவர் மனைவியின் ராசி சந்திர பகவான் இருக்கும் இடம் அறிய, லக்னாதிபதியின் பாகையுடன் சுக்கர பகவான் பாகை கூட்டி 12 வகுப்பு வரும். மீதி பாகைக்குரிய ராசியே சந்திரன் இருக்கும் வீடானால் மகிழ்ச்சியான திருமணம் அமையும். லக்னாதிபதி பாகையுடன் 7 பாகை கூட்டி 12 வகுக்க மீதி வரும் பாகைக்குரிய ராசியே சந்திரன் இருக்கும் வீடானால் திருமண வாழ்க்கை மகிழ்ச்சிகரமானதாக இருக்கும். மகிழ்ச்சிகரமான திருமணமா? குரு பகவான் 7 இடம் 7 அதிபதியை பார்ப்பது, சுக்கர பகவான் குருவிற்கு சம்பந்தம் பெறுவது, குரு பகவான் செவ்வாயை பார்ப்பது, பெண் ஜாதகத்தில் செவ்வாயின் இருக்கும் ராசி ஆண் ஜாதகத்தில் சுக்கரன் இருக்கும் ராசியாக அமைவது, இந்த மாதிரி ஒரு அமைப்பு. நாடி பொருத்தம் பார்க்கணும். வாதம் என்று சொல்லக்கூடிய நட்சத்திரங்கள் அஸ்வினி, திருவாதிரை, புனர்பூஷம், உத்திரம், அஸ்தம், கேட்டை, மூலம், சதயம், பூரட்டாதி. பித்தம் என்கிற நாடி பரணி, மிருகசீர்ஷம், பூசம், பூரம், சித்திரை, அனுஷம், பூராடம், அவிட்டம், உத்திரட்டாதி. சிலேத்துமம் கிருத்திகை, ரோகிணி, ஆயில்யம், மகம், சுவாதி, விசாகம், உத்திராடம், திருவோணம், ரேவதி. அடுத்தபடியாக வர்ண பொருத்தம். அதே மாதிரி வந்து வாதம்னா வாதத்தில் இருக்கக்கூடிய நட்சத்திரத்தை அமைக்கக்கூடாது, பித்தம்னா பித்தம் இருக்கிற நட்சத்திரத்தை வந்து அமைக்கக்கூடாது, சிலேத்தும்னா சிலேத்தும்ங்கிற ஒரு அமைப்பு இருக்கிற நட்சத்திரத்தை அமைக்கக்கூடாது. அப்போ வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரே நாடி இருந்துன்னா நாடி பொருத்தம் கிடையாது. இந்த மாதிரி வந்து நாடி பொருத்தம் இல்லை என்று சொன்னால் குழந்தை கிடைக்கிறதுக்கு ரொம்ப லேட்டாகும். கோயில் கோயிலாக சுற்றணும், நிறையா பரிகாரம் பண்ணணும், அப்போ தான் கிடைக்கும். இதெல்லாம் உண்மையான ஜோதிடம். சரி, வர்ண பொருத்தம். பிராமண வர்க்கம் மீன ராசி, கடகராசி, விருச்சிக ராசி, சத்திரி வம்சம், மேசராசி, சிம்மராசி, தனுசு ராசி, வைசியர் வம்சம் அதாவது வியாபாரம் செய்கிறவர்கள், ரிஷபராசி, கன்னிராசி, மகர ராசி, வேளாளர், மிதுன ராசி, துளாராசி, கும்பராசி. ஆண் பெண் ஒரே வர்ணமானாலும் பிராமணர் சத்திரியரையும் சத்திரியர் வேளாளரையும் மணக்கலாம். இது அறிவாற்றல், மனப்பக்குவம், நாகரிகம் இவற்றை குறிக்கும். இப்பெல்லாம் அதெல்லாம் சொல்லவே வேண்டியதில்லை இந்த இருக்கிற சூழ்நிலைக்கு. குழந்தை செல்வத்தை குறிக்கும் பொருத்தம் பாலற்ற தன்மையுடைய நட்சத்திரம், மலட்டு தன்மையுடையது. அசுனி, பரணி, மிருகசீசம், திருவாதிரை, புனர்பூசம், சித்திரை, சுவாதி, விசாகம், அனுசம், அவிட்டம், சதயம், உத்திரட்டாதி ஆகிய 12 நட்சத்திரங்கள், அதாவது பால் இல்லாத நட்சத்திரங்கள் 12 நட்சத்திரங்கள், பால் உள்ள மரங்களின் நட்சத்திரங்கள். கிருத்திகை, ரோகிணி, பூசம், ஆயில்யம், மகம், பூரம், உத்திரம், அஷ்டம், கேட்டை, மூலம், பூராடம், உத்திரடம், திருவோணம், பூரட்டாதி, ரேவதி ஆகிய 15 நட்சத்திரங்கள். பெண் நட்சத்திரம் பால் உள்ளதாக அமைந்து ஆண் நட்சத்திரம் பாலற்றதாக அமைந்தால் குழந்தை உண்டு. ஆண் நட்சத்திரம் பால் உள்ளதாகவும் பெண் நட்சத்திரம் பால் இல்லாததாகவும் அமைந்தால் பெண், அதாவது வந்து பெண் குழந்தை இல்லை. இரண்டும் பாலற்றதாகவும் அமைந்தால் பிள்ளையே இல்லை. இரண்டும் பால் உள்ளதாக அமைந்தால் குழந்தை கட்டாயமாக உண்டு. எவ்வளவு கண்டுபிடிச்சு வச்சிருக்கிறாங்க. ரிஷி கோத்திர பொருத்தம், ஜெனி என்று அழைக்கப்படும் கோத்திரி ரிஷி கோத்திரம், ரிஷி பொருத்தம், மகரிஷி, ஸ்ரீ மகரிஷி பகவானோ, அதாவது வந்து ரிஷிகளுடைய நட்சத்திரம். அஸ்வினி நட்சத்திரம், பூச நட்சத்திரம், சுவாதி, வசிஷ்டர், பரணி, ஆயில்யம், விசாகம், திருவோணம், ஆங்கிரீஷர், கார்த்திகை, மகம், மனுஷம், அவிட்டம், அத்திரி, ரோகிணி, பூரம், கேட்டை, சதயம், புலத்திய, மிருகசீர்ஷம், மூலம், உத்திரம், பூரட்டாதி, புலக, திருவாதிரை, அஸ்தம், பூராடம், உத்திரட்டாதி, கிருது, புனர்கோஷம், சித்திரை, உத்திராடம், ரேவதி
ஆண் பெண் நட்சத்திரங்களில் ஒரே ரிஷி கோத்திரமானால் பொருந்தாது. இவை சுகம் குடும்ப நிலை நட்பு இவற்றை குறிப்பதாகும். ஆகவே 16 செல்வம் பெற்று பெருவாழ்வு வாழ பாரத தாயிலிருந்து நான் வணங்குகிறேன். நன்றி, வணக்கம். இப்படிக்கு சித்தி சிவா ஜோதிடர் தங்கவேல் கவுண்டர்.